ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த PS3 ஸ்லிம் வச்சிருப்பீங்க, இல்ல PS3 கன்சோல் ஏதாவது ஒன்று வச்சிருப்பீங்க, PS3 ஃபேட், PS3 ஸ்லிம், ஏதோ PS3 கன்சோல் வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 4.87 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுத்துருந்தாங்க PS3 கன்சோலுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா இது மட்டும் அப்டேட் பண்ணிருக்கலாம், இல்ல அப்டேட் பண்ணாம இருக்கலாம். ஸோ PS3 ஃபர்ம்வேர் அப்டேட்னா என்ன? PS3 ஃபார்மர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வீடியோ பார்க்க போறோம். ஸோ PS3 ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் அபிஷியல் வெப்சைட்ல அது எதுக்காகன்னு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷனே பண்ணல. ஜஸ்ட் PS3 லேட்டஸ்ட் ஃபார்மர் வந்து அவைலபிளா இருக்கு, நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது மேனுவலாகவும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம், அதாவது சிஸ்டம்ல ஒரு USB ஸ்டிக்ல வந்து போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா PS3 கன்சோல நீங்க அந்த ஃபார்ம்வேர் 4.87 அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4.86 இருந்துச்சு. ஸோ அது ஜெயில் பிரேக்கோட இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக் கன்சோலோட வாங்கிப்பாங்க 4.86 வெர்ஷன்ல. ஸோ இந்த 4.87 எதுக்கு அப்படின்னா, நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்றீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ ஜெயில் பிரேக் பண்ணீங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணீங்கன்னா ஜெயில் பிரேக் போயிடும். PS3 ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த PS3 ஹென்ன்ற அந்த ஜெயில் பிரேக் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணா நம்ம நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா PS3க்கு ரெண்டு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹார்ட் டிஸ்க்கும் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக் வெர்ஷன் இருக்கும். இன்கேஸ் எனக்கு ஜெயில் பிரேக் வெர்ஷன்ல நான் PS3 விளையாடணும்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த PS3 கன்சோல்ல நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் பிளே பண்ணுவேன். இல்ல எனக்கு ஜெயில் பிரேக் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பிளைன் வெர்ஷன், அதாவது ஜெனியின் சாஃப்ட்வேர் PS3 சாஃப்ட்வேர் இருக்கும். சோ அதுல பிளே பண்ணிப்பேன், நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெயில் பிரேக் வெர்ஷன்ஸ் அப்புறம் ஜெயில் பிரேக் இல்லாத வெர்ஷன்ஸ் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம் PS3 கன்சோல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் நீங்க ஜெயில் பிரேக், என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, PS3 ஜெயில் பிரேக் வெர்ஷன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கை தயவு செய்து அப்டேட் கொடுத்துறாதீங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் 4.87 கொடுத்துறாதீங்க. பிகாஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால திரும்பவும் ஜெயில் பிரேக் பண்ண முடியாது. ஜெயில் பிரேக் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட 4.87 இப்போதைக்கு அவைலபிளா இல்லை, மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஸோ அந்த 4.87 நீங்க டவுன் கிரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. பிகாஸ் அபிஷியல் அந்த ஃபர்ம் வேற வந்து பாத்தீங்கன்னா இப்ப PS3 வெப்சைட்ல இருக்கிறது 4.87 மட்டும் தான் இருக்கும். மேபி அதர் இதுல வந்து அவைலபிளா இருக்கலாம், பட் 4.86 வந்து பாத்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ண முடியாது. மெயினா இந்த 4.87 நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டவுன் கிரேடிங் வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். 4.86 ஆர் அது கீழே இருக்கிற ஏதாவது வெர்ஷன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, ஜெயில் பிரேக் பண்ணது 4.87 அப்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 4.87 வேணும்னா இந்த மாதிரி தனியா ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அந்த சாஃப்ட்வேரை நீங்க மேனுவலா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நான் வந்து எப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ணி எப்படி PS3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, ஐ மீன் ஃபார்ம்வேர் இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துறேன், லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 4.87 நம்ம அப்டேட் பண்றோம். இந்த அப்டேட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4.87 மெயினா அதாவது டவுன் கிரேட் நீங்க பண்ண முடியாது, அதை ஸ்டாப் பண்ணும். அதாவது 4.86 அது கீழே இருக்கிற வெர்ஷனை டவுன் கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணும். அதாவது செக்யூரிட்டிஸ 4.87 இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அந்த ஃபார்ம்வேர்ல. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா PS3 செக்யூரிட்டி ரீசன்காக இந்த 4.87 அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா PS3 இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. மற்ற ஊர்லாம் எனக்கு தெரியாது, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் PS2 வாழ்ந்துட்டு இருக்கு, PS3 இருக்கு. ஸோ அதனால தான் என்னவோ தெரியல, பிளே ஸ்டேஷன் சோனி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்வேரை நியூவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க 4.87. சரி ஓகே, அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி தான். ஸோ இனிமேல் நீங்க PS4 வாங்கிட்டீங்க இல்ல PS5 வாங்க போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க PS3 வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க உங்க வீட்டு டிவிடி பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவிடி பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 4.87 இந்த ஃபார்ம்வேர்ல இப்ப புதுசா ரிலீஸ் ஆக
ஸோ அதை நம்ம அந்த கீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்க வாங்குற ப்ளூரே டிஸ்க் எல்லாமே இதுல ஒர்க் ஆகும். லேட்டஸ்டா வர ப்ளூரே டிஸ்க்லாம் என்கிரிப்ஷன் ஸ்கீ ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த என்கிரிப்ஷன் ஸ்கீயை வந்து பாத்தீங்கன்னா 4.87 நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளூரே டிஸ்கும் லே ஆகும். ஸோ அந்த என்கிரிப்ஷன்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா AACS அட்வான்ஸ்ட் ஆக்சஸ் கண்டென்ட் சிஸ்டம். ஸோ இந்த ஃபர்ம்வேர் தான் வந்து அப்டேட் பண்ணிட்டோம்னா இனி வர புது மூவிஸ் ஏதாவது வீடியோஸ் வந்து ப்ளூரே டிஸ்க்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம இதுல பிளே பண்ணலாம். அந்த ஃபர்ம்வேரோட பர்பஸே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4.7 ஃபர்ம்வேர் அப்டேட்டு.
ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அண்ட் ப்ளூரே டிஸ்கோட என்கிரிப்ஷன் ஸ்கீம் ஆட் பண்ணிருக்காங்க அந்த ஃபார்ம்வேர்ல. ஸோ எனிவே நீங்க பிஎஸ் த்ரீ கன்சோல டிவிடி பிளேயரா யூஸ் பண்ணலாம். உங்க பிஎஸ் த்ரீ கன்சோல சேல் பண்ணிடாதீங்க, டிவிடி பிளேயரா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளூரே டிஸ்க் டிவிடி பிளேயரா யூஸ் பண்ணணும்னு நினைச்சா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க அந்த 4.87 வந்து ஃபார்ம்வேர் ஆல்ரெடி ஜெயில் பிரேக் பண்ணிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடாதீங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற பிஎஸ்சி 4.86 இருக்கு, நான் ஜெயில் பிரேக் பண்ண போறேன் அப்படின்னா அதையும் வந்து பாத்தீங்கன்னா 4.87 அப்டேட் பண்ணாதீங்க. இல்ல எனக்கு தேவையில்ல 4.87 எனக்கு தேவை அப்படின்னா அப்போ நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.